திருச்சிற்றம்பலம் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வெற்றிமானோட வடசென்னை அசுரன், அதுக்கப்புறம் மாரிசுரஜோட கர்ணன், இந்த படங்களை மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்திருந்தாலும் கூட நடுவில் இந்த ஓடிடி ரிலீஸ் பண்ண ஜெகமேதந்திரம் மாறன் வந்து படுதோல்வி அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஹிந்தி படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிது. ஆனால் இது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி வேறு லெவலில் இந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து ஹிட் ஆகிருக்கு. இப்போது இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்கள்லேயே இந்த படம் 50 கோடி வசூலை வந்து தாண்டி போயிருச்சான். ஸோ இதே ரேஞ்சில் போச்சுன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள இதுவரைக்கும் தனுஷோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அசுரன் படத்தோட வசூலையே இது மிந்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நமக்கே தெரியும் அசுரன் படம் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு 100 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படம். ஸோ கண்டிப்பாக இந்த திருச்சிற்றம்பலம் 31ஆம் தேதி வரையும் நல்லா இதே ரேஞ்சில் ஓடினா கூட, கொஞ்சம் கம்மியாக ஓடினா கூட சாதாரணமாக 100 கோடி வசூலை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தனுஷோட உழைப்பிற்கும் மித்ரன் ஜவஹரோட திறமைக்கும் கிடைத்த பரிசு தான் இந்த திருச்சிற்றம் படத்தோட 100 கோடி வசூல் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆகி திரும்பி வந்துட்டே இருக்காங்க. ஒருவேளை இதே ரேஞ்சில் போச்சுன்னா 100 கோடியெல்லாம் அசால்ட்டாக தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லலாம், இந்த திருச்சிற்றம்பலம் பிசுரே இல்லாமல் தனுஷர்களுக்கு ஒரு மெகா ஹிட் படம் அப்படின்னு. இந்த திருச்சிற்றம்பலம் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.